வணக்கம், வெல்கம் பேக் டு மை சேனல் பிரியாஸ் பேக் டு நேச்சர். ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்போ வந்து எந்தெந்த பொருளை வச்சு நம்ம எவ்வளோ நாள் நம்ம இந்த பொருட்கள்லாம் வச்சு நம்ம வீட்டிலே யூஸ் பண்ணிக்கலாம், பொருளை வெளியே போய் அதிகம் வாங்காமல் அப்படின்னு நான் இது வந்து சின்ன சின்ன குவான்டிட்டி அளவு தான் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இதை வச்சு நான் உங்களுக்கு சின்ன எக்ஸ்பிளைன் கொடுக்க போகிறேன், அவ்வளோதான். உங்களுக்கு இது ஆல்ரெடி நிறைய பேருக்கு குடும்ப தலைவருக்கு தெரிஞ்சிருக்கும், இருந்தாலும் நான் ஒரு சின்ன இன்ஃபர்மேஷனாக கொடுக்குறேன், தொடர்ந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் இப்போ எடுத்து வச்சுருக்குது ஒரு சில பொருட்கள் தான் எடுத்து வச்சுருக்கேன், நான் இன்னமும் அடுத்தது நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு இதில் இந்த பொருட்களை வச்சு நம்ம இவ்வளோ நாள் எப்படி யூஸ் பண்ணிக்கலான்றதை மட்டும் நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இதில் நான் என்ன சொல்ல வரேன்னா, இது வந்து ரேஷன் அரிசி. பாருங்கள், நல்லா இருக்குது. ரேஷனில் இப்போ அரிசி எல்லாமே நல்லா தான் வருது. முக்கியமாக இந்த ரேஷன் அரிசியை யூஸ் பண்ணி நம்ம எப்படியும் நடுத்தர குடும்பத்தில் சரி, ஒரு மாதத்துக்கு தேவையான அரிசி நம்ம வாங்கி வச்சுருப்போம். இந்த அரிசியில் வந்து ரெண்டு வேலையும் நம்ம டிஃபன் போட்டுக்கலாம். பச்சரிசியும் வாங்கி வச்சுருப்போம். பச்சரிசியாக இருந்துச்சுன்னா பொங்கல் பண்ணிக்கலாம், அந்த பச்சரிசியை உடச்சி உப்புமா பண்ணிக்கலாம். அது மாதிரி நம்ம லேடிஸ்க்கு தெரியாத விஷயம் கிடையாது. ரேஷன் அரிசி என்ன சொல்கிறேன்னா, நமக்கு இது இலவசமாக தான் கிடைக்குது இல்லைங்களா. இந்த அரிசியை வச்சு ரெண்டு வேலையுமே நம்ம உளுத்தம் பருப்பு இருந்தால் போதும். டெய்லியும் ரெண்டு வேலையும் காலையிலையும் சாயந்தரமும் நம்ம இட்லி போட்டுக்கலாம். இட்லி, தோசை, தோசையிலேயே நம்ம விதவிதமாக செஞ்சுக்கலாம். வெஜிடபிள்ஸ் போட்டு வெஜிடபிள் தோசை இது மாதிரிலாம் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து சைட் டிஷ் என்ன பண்ணலாம், காய்கறி வாங்கக்கூடிய நிலமையில இருந்தால் காய்கறி வாங்கி ஒரு 1 வீக்கான பொருளை வாங்கி வச்சு நம்ம சட்னி, சாம்பார், துவையல் அது மாதிரி பண்ணிக்கலாம். அப்படி இல்லையா, இந்த காஞ்ச மிளகாவும் இந்த பருப்புக்குள்ளே இருந்தால் போதும். நீங்கள் மிளகாப்பொடி, இட்லி மிளகா பொடி ரெடி பண்ணி வச்சு இட்லி பொடியை ஒரு 15 நாள் வரைக்கும் நீங்கள் இட்லி மிளகாப்பொடி இதையே அவசியமாக நம்ம 15 நாள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம வந்து ஒரு நாள் சாம்பார், ஒரு நாள் இட்லி மிளகாப்பொடி இப்படி பண்ணிக்கலாம். இந்த வெளியில் போக முடியாத சூழ்நிலைக்கு தான் நான் சொல்கிறேன். இது வந்து இதெல்லாம் நம்ம முக்கியமாக வாங்க வேண்டிய பொருளுங்க. ரேஷன் அரிசி நான் ஏன் சொல்கிறேன்னா, எங்கள் ஊரில் பார்த்தீங்கன்னா ரேஷன் அரிசியை வச்சு தான் நடுத்தர குடும்பம், வசதியான குடும்பம் இல்லை, எல்லாருமே ரேஷன் அரிசி வாங்குறாங்க. எனக்கு அவங்க க்யூவில் நின்று வாங்குறாங்க எங்கள் ஊர்லாம். நான் ஏன்னு விசாரிச்சப்போ சொல்கிறாங்க, அவ்வளோ கொஞ்சம் வசதியானவங்க தான் அவங்க வந்து க்யூவில் ரேஷனில் நின்று வாங்குறாங்க அரிசி. நான் யோசிச்சிருக்கேன் நிறைய டைம் அவங்கக்கிட்ட கேட்டதில்லை. அதுக்கப்புறம் நான் கேட்டதுக்கு என்ன சொல்கிறாங்க, இந்த அரிசியில் வந்து ரேஷன் அரிசியில் வந்து மருந்துக்கள்லாம் அதிகமாக போட்டிருக்க மாட்டாங்க. ஸோ இந்த அரிசி வந்து நமக்கு சுகர் பிபி எல்லாம் வராது, இதை வாங்கி யூஸ் பண்ணால். மற்றபடி விவசாயம் பெரிய அளவில் பயிர் வச்சு விவசாயம் பண்ணுறவங்களாம் மருந்து உரம்லாம் போட்டு பண்ணியிருப்பாங்க இல்லையா. ஸோ அதனால அதில் எதுவும் அதில் மருந்து இருக்கும். இது மாதிரி ரேஷன் அரிசி ஏழைங்க பண்ணுறாங்க இல்லையா, இதில் மருந்து இதெல்லாம் வாங்கி அவங்க அதிகம் உபயோகப்படுத்தியிருக்க மாட்டாங்க. அதனால ரேஷன் அரிசி நாங்கள் வாங்கி யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது எந்த அளவுக்கு இதில் மருந்து இருக்காதுன்றது சொல்கிறது அவங்க உண்மையாக பொய்யான்னு எனக்கு தெரில. பட் எங்கள் ஊரில் ரேஷன் அரிசியை வச்சு தான் டிஃபனுக்கு பெரும்பாலும் ரெண்டு வேளை டிஃபன் எல்லாமே யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ நான் இந்த ரேஷன் அரிசி இருந்தால் போதும், இது நமக்கு இலவசமாக தான் கிடைக்குது. நடுத்தர வர்க்கத்துக்கு நான் சொல்கிறேன், இது இருந்தால் போதும். நம்ம வந்து ரெண்டு வேலையும் டிஃபன் ஒரு மாதத்துக்கு 20 கிலோ இருந்தால் போதும். நம்ம வீட்டை விட்டு வெளியே போகாமலே ரெண்டு வேலையும் டிஃபன் பண்ணிக்கலாம். அடுத்தது வந்து துவரம்பருப்பு. இந்த துவரம்பருப்பு, சிறுபருப்பு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, இந்த ரேஷனரிசி கூட நமக்கு உளுத்தம்பருப்பு இருந்தால் தான் இட்லி பண்ண முடியும் இல்லையா. இது அவசியமான பொருட்கள். ஸோ இது கூட இது வாங்கிக்கணும். கூட வெந்தயம் வாங்கி வச்சுக்கலாம். இப்போ இந்த துவரம்பருப்பு வச்சு நம்ம சாம்பார் பண்ணிக்கலாம். சாம்பார் பண்ணிக்கிட்டு ஒரு அவசர காலத்தில் ஒரு நாள் பருப்பு வச்சு வரும், பருப்பு வச்சுக்கலாம். அது கூட நம்ம பருப்பு பற்றி சொன்னேன் இல்லைங்களா, இந்த பருப்பு வச்சு ஒரு நாள் சிறுபருப்பு, துவரப்பருப்பு போட்டு இட்லி சாம்பார் வச்சுக்கலாம். காய்கறி சாம்பார் வச்சுக்கலாம், காய்கறிங்க போட்டு சாம்பார் வச்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் ஒரு ரசம் வச்சா, ஒரு நாளைக்கு ரசம் வச்சுட்டு இந்த பருப்பு வறுத்து, துவரம்பருப்பு வறுத்து இது கூட புளிப்பு மிளகாலாம் போட்டு போட வேண்டிய பொருட்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சம் ஆட் பண்ணி துவையில் அரைச்சிக்கலாம், பருப்பு தொகையில் அரைச்சிக்கலாம். ஸோ ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து சிறுபருப்பு இல்லைங்களா, பொங்கலுக்கு இது ரொம்ப அவசியம் தேவைப்படும். இதை வச்சு ஒரு நாள் நம்ம பாயசம் கூட பண்ணி சாப்பிட்டுக்கலாம், சிறுபருப்பு பாயசம் சாப்பிட்டுக்கலாம். இது கூட வெல்லம் வேணும், அவசியமாக நம்ம யூஸ் பண்ணணும். கடலைப்பருப்பு வச்சு ஒரு நாளைக்கு வடை சுட்டுக்கலாம். கடலைப்பருப்பில் கேசரி பண்ணுறாங்க, அல்வா பண்ணுறாங்க, ஸோ எவ்வளோ விஷயம் பண்ணுறாங்க. இது நமக்கு ஒரு முக்கியமான பருப்பு வகை. இந்த மாதிரி பருப்பு இதெல்லாம் முக்கியமான பருப்பு. இது வந்து அவசியமாக நம்ம வாங்கி வச்சுக்க வேண்டியது. அவங்க அவங்களுக்கு தேவையான அளவு பிரகாரம் ஒரு 1 கிலோவோ 2 கிலோவோ
அப்படி வாங்கி இதை அவசியம் வச்சுட்டோம்னா இதை வச்சு நம்ம 1 மந்த் வீட்டில் வெளியே போகாமலே வீட்டிலே இருந்து சமைச்சுக்கலாம். இதை மாற்றி மாற்றி யூஸ் பண்ணி நம்ம உபயோகப்படுத்துகிற பொருளோட அளவு இது தெரிஞ்சிருந்தால் போதும், நம்ம மற்றபடி நம்ம கரெக்டாக பயன்படுத்திக்கலாம். உளுத்தம் பருப்பு சொல்ல வேண்டியதில் உளுத்தங்கஞ்சி வச்சுக்கலாம், உளுத்தங்களி கிளறிக்கலாம், இந்த வடை ஒரு நாள் வடை சுட்டு சாப்பிட்டுக்கலாம். ஸோ எப்படியும் இதெல்லாம் நம்ம எப்படியும் வாங்கி வச்சுருப்போம், 1 மாதத்துக்கான மளிகை சாமான்லாம் வாங்கி வச்சுருப்போம். இதை வந்து மாற்றி மாற்றி நம்ம இதை பயன்படுத்திக்கலாம், 15 நாள் கண்டிப்பாக பயன்படுத்திக்கலாம். தினசரி கூலி வேலைக்கு போயிட்டு வரவங்க கூட இந்த ஒரு சில பொருட்கள் வாங்கி வீட்டில் வச்சுருந்தா போதும், ஒரு 10 நாள் மேக்ஸிமம் 10 நாள் வெளியே போகாமல் நம்ம அவங்கள அந்த நாளை நம்ம கடத்திக்க முடியும். அதுக்கப்புறம் வீட்டில் காஞ்ச மிளகாய் ரொம்ப அவசியம் தேவைப்படும். ஒரு நாள் காரம் மிளகாய் அதிகமாக போட்டு ஒரு வெங்காயம் ஒரு தக்காளி போட்டு கார சட்னி பண்ணிக்கலாம். இது ரொம்ப அவசியம் தேவைப்படுற பொருள். புளி புளி இல்லாமல் குழம்பு சாம்பார் எதுவுமே வைக்க முடியாது இல்லைங்களா, ஸோ அது வேணும். இது சர்க்கரை காஃபி போட இது சில பேர் நாட்டு சர்க்கரை வாங்கி யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இப்போலாம். ஸோ நம்ம அது விருப்பம், நாட்டு சர்க்கரை சர்க்கரை வேணா நாட்டு சர்க்கரை தான் வேணும்னா அது வாங்கி வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் இங்கே வந்து நான் கோதுமை மாவு வச்சுருக்கேன். ஸோ கோதுமை மாவு இருந்தால் கண்டிப்பாக இதில் என்ன பண்ணலாம், நம்ம நிறைய ஐட்டம் பண்ணிக்கலாம். சப்பாத்தி தோசை போட்டுக்கலாம், இல்லை என்ன வேணாலும் நம்ம ஸ்நாக்ஸ் செஞ்சு சாப்பிட்டுக்கலாம், ஒரு பிஸ்கெட் கோதுமையில் பிஸ்கெட் செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். இது கூட நான் இன்னும் கேழ்வரம் மாவு இல்லை, கோதுமை மாவும் கேழ்வரம் மாவும் இருந்துச்சுன்னா நம்ம ரொம்பவே நல்லா யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு மாற்றி மாற்றி காலை ஒரு நாள் சப்பாத்தி, ஒரு நாளைக்கு கேழ்வரம் மாவில் அடை சுட்டு சாப்பிட்லாம். ஸோ இப்படி நம்ம வந்து ஒரு 15 நாள் யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த புளியை வச்சு புளிக்குழம்பு வச்சுக்கலாம். புளிக்குழம்பு வச்சு ஒரு 1 வீக் வச்சு சாப்பிட்டுக்கலாம். ஃப்ரிட்ஜில் வச்சு வெளியிலேயே புளிக்குழம்பு நம்ம ஊரில் செய்து வெளியிலேயே வச்சுக்கலாம். இது இல்லாமல் நான் வந்து ஆயில் ஐட்டம்லாம் சொல்லலை, காட்டலை. ஸோ நான் அதை அப்படியே சொல்கிறேன். மூணு விதமான ஆயில் ஐட்டம் முக்கியமாக தேவை. கடலை எண்ணெய், இல்லை நீங்கள் ஃபார்ச்சூன் ஆயில் எதுவாக பொருட்கள் இல்லாமல் இன்னும் நம்ம அவசியமாக தேவைப்படுறதுன்னு உங்களுக்கு என்ன ஃபீல் பண்ணுறதுன்னு நினச்சிங்கன்னா ரவை, மைதா. மைதா நான் யூஸ் பண்ண மாட்டேன், உங்களுக்கு விருப்பமானால் அதுவும் 1 கிலோ வாங்கி வச்சுக்கலாம். ரவை, மைதா, சேமியா பாக்கெட் வாங்கி ஒவ்வொரு நாளைக்கு ஒரு நாளைக்கு டிஃப்ரெண்ட்டாக மாற்றி உப்புமா பண்ணிக்கலாம், கிச்சடி பண்ணிக்கலாம். இது மட்டும் இல்லாமல் இதெல்லாம் செய்யறதுக்கு நம்ம தேவையான அந்த மசாலா பொருட்கள் எண்ணெய் எண்ணெய் வந்து என்னென்ன வேணும்னா கடலெண்ணெய், கடலெண்ணெய்க்கு பதிலாக நீங்கள் எண்ணெய் யூஸ் பண்ணுவீங்களோ அந்த எண்ணெய், நல்லெண்ணெய் அவசியம் தேவைப்படும், நல்லெண்ணெய், தேங்காய் எண்ணெய். இது மூணும் ரொம்ப அவசியமான பொருட்கள். இது நம்ம 1 லிட்டர் அவங்க உங்களுக்கு தேவையான அளவு வாங்கி வச்சுக்கோன்னா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். தேங்காய் எண்ணெய் தலைக்கு தடவுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இது சமையலுக்கு உண்டான மளிகை பொருட்கள் மட்டும் ரொம்ப அவசியமான பொருட்கள். இதை நம்ம வந்து வாங்கி ஒரு 15 நாள் தினமும் வேலை செய்கிறவங்க, வெளியில் போயிட்டு அன்னைக்கு சம்பாரிச்சாதான் அன்னைக்கு காசுன்ற நிலைமைக்கு உள்ளவங்க இப்படியாவது ஒரு கிலோ 2 கிலோ அளவுக்கு நம்ம சேமித்து வச்சுட்டோம்னா அது ஒரு 10 நாளைக்கு நம்ம வெளியே போகாமல் பயன்படுத்திக்கலாம். இது வந்து ரொம்ப அத்தியாவசியமான பொருட்கள். இதை விடவும் இன்னும் கொஞ்சம் பொருள் இருக்குது அத்தியாவசியமானது, அவங்கவுங்களுக்கு அது பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி நம்ம அதை யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இது தவிர நான் மற்றது என்னென்னு சொல்கிறேன். இது தவிர மாவு வகையில் பார்த்தீங்கன்னா பச்சரிசி மாவு ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுவுமே நம்ம ரேஷன் அரிசியில் வச்சுருப்போம், அதை கழுவி காய போட்டு மிஷினில் நம்ம அரைச்சி வச்சுக்கிட்டோம்னா ஒரு 10 கிலோ 5 கிலோ அரைச்சி வச்சுக்கிட்டா அதில் ரொட்டி, தோசை அது மாதிரி நம்ம தேவையான அளவுக்கு புட்டு மாவு அது மாதிரி செஞ்சு கொழுக்கட்டை அப்படி செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். பச்சரிசியில் வந்து உப்பு உருண்டைலாம் செய்வாங்க. நம்ம தென்னிந்திய உணவு வகையில் ஏன் சொல்ல முடியாத அளவுக்கு வெரைட்டியான டிஷ்ஷஸ்லாம் நிறைய பண்ணலாம், ரெசிபிலாம் பண்ணலாம். இதை வச்சு நம்ம அதெல்லாம் தெரிஞ்சிருந்தா போதும், 1 மாசத்துக்கு கூட 30 நாள் கூட நம்ம வெளியே போகாம நம்ம நம்ம வீட்டில் உள்ள பொருட்களை யூஸ் பண்ணி நம்ம பண்ணிக்க முடியும். அடுத்தது நம்ம காய்கறிங்க பார்க்கலாம். இது என்னடா பிளேட்ல எடுத்து வச்சு நமக்கு விளக்கு கொடுக்குறான்னு நினைக்காதீங்க. என்னோட ஐடியா ஜஸ்ட் நான் கொடுக்குறேன், உங்களுக்கு இதுல எது பிடிச்சோ பிடிக்காதோ உங்களுக்கு நீங்க அதை பத்தி எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. முக்கியமா நான் சும்மா சாம்பிள் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து வச்சிருக்கேன். வெங்காயம் நம்ம அவசியம் தேவைப்படும். நம்ம காய்கறி கடைக்கு போகும்போது 1 வீக்குக்கு 1 வாட்டியும் போகலாம், இல்லை 15 நாளுக்கு 1 தடவை வாங்கி வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். வெங்காயம் அவசியமானது, தக்காளி அவசியமானது, பச்சை மிளகாய், பூண்டு, உருளைக்கிழங்கு அவசியமானது. இது தவிர என்கிட்ட இருந்தது இப்போதைக்கு இவ்வளோதான். இது தவிர கண்ணக்கிழங்கு, சேப்பங்கிழங்கு இதெல்லாம் நல்லா தாங்கக்கூடியது, 15 நாள் ஆனாலும் அதை வாங்கி வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். காரக்குழம்பு வைக்கலாம், 1 நாளைக்கு சாம்பார் வைக்கலாம். ஸோ அப்படி மாற்றி மாற்றி யூஸ் பண்ணிக்கலாம். வறுவல் பொரியல் அப்படி மாற்றி மாற்றி யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்தது
தக்காளி வச்சு தக்காளி குழம்பு பண்ணலாம் ஒரு நாளைக்கு. வெங்காயம் வச்சு வெறும் சாம்பார், தண்ணி சாம்பார், வெங்காய சாம்பார், கிள்ளி போட்ட சாம்பார் செய்யலாம். பச்சை மிளகாய் வச்சு நம்ம எண்ணெய் யூஸ் பண்ணணும், நமக்கே தெரியும். பூண்டு குழம்பு வைக்கலாம், வெறும் வெங்காயம், ஒரு வெங்காயம் ரெண்டு தக்காளி போட்டு தக்காளி குழம்பு வைக்கலாம். பூண்டு மட்டும் போட்டு பூண்டு குழம்பு வச்சுக்கலாம். வெங்காய குழம்பு, தக்காளி குழம்பு, உருளைக்கிழங்கு போட்டு காரக்குழம்பு கூட சில பேர் வைக்கிறாங்க. ஸோ அப்படி வச்சுக்கலாம். ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு நாளைக்கு இப்படி குழம்பு வச்சு நம்ம இதிலே ஒரு 1 வீக்கான குழம்பு வச்சுக்கலாம். நம்ம வெளியில் போயிட்டு அடிக்கடி போய் காய்கறி வாங்கணுன்ற அவசியம் இல்லை. இது கூட நம்ம கொத்தமல்லி கருவேப்பிலை இருந்தால் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைனாலும் அவசியம் தேவைப்படாது. அவங்க வீட்டில் சில பேர் காய்கறி போட்டிருப்பீங்க தோட்டம், அது வந்து ரொம்ப நல்ல விஷயம். நம்மளும் இந்த மாதிரி காலத்தில் தான் நம்ம அதை பற்றி தெரிஞ்சுக்க முடியும். நம்ம வீட்டில் காய்கறி தோட்டம் போட்டிருந்தோம்னா அதோட அவசியம், அது எவ்வளோ முக்கியமான விஷயன்றது நமக்கு புரியும். தினம் தினமே நம்ம காய்கறி தோட்டத்துலேருந்து நம்ம காய்கறி பறித்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது இல்லாமல் நம்ம வீட்டில் முருங்கை மரம் வச்சுருப்போம். சில வீட்டில் முருங்கை மரம், காய்கறி செடிகள் கூட இருக்கும். கிராமத்துலலாம் முருங்கைக்கீரை வச்சு ஒரு நாளைக்கு சூப்பு, கீரை கடைஞ்சிக்கலாம், ஒரு நாளைக்கு கூட்டு பண்ணிக்கலாம், அந்த மாதிரி பண்ணிக்கலாம். தக்காளி தக்காளி சூப்பு, காய்கறி இந்த இருக்கிற காய்கறிலாம் போட்டு ஒரு சூப் மாதிரி செஞ்சு கொடுக்கலாம். இது மட்டும் இல்லாமல் வெந்தய குழம்பு, வெந்தயம் போட்டு ஒரு நாள் ஒரு வெங்காயம் ரெண்டு தக்காளி போட்டு வெந்தய குழம்பு வச்சுக்கலாம். இது இல்லாமல் நம்ம வடகம் வச்சுருந்தா வடகம் குழம்பு, மற்றபடி நம்ம சின்ன சின்ன தானிய வகைகள் போட்டு கூட குழம்பு வச்சுக்கலாம். மொச்சக்கொட்டை இந்த மாதிரி சுண்டல் இதெல்லாம் போட்டு ஒரு நாள் எப்பயும் இதெல்லாம் ஒரு 1/2 கிலோ 1/4 கிலோ வாங்கி வச்சுருக்கோம் நம்ம. அதை வச்சு ஊற வச்சு வெங்காயம் தக்காளி போட்ட சிம்பிளாக நம்ம இதை போட்டு கூட்டி அந்த தானிய வகைகளையும் போட்டு குழம்பு வச்சுக்கலாம். இதெல்லாம் இல்லாமல் உங்களுக்கு நான் அடிக்கடி இப்போ கடைக்கு போய் வாங்கி நான் காய் சாப்பிடுவேன் அப்படின்னா அது வந்து நமக்கு ரொம்ப கஷ்டமான விஷயம். நம்மளே வீட்டுக்கு நம்ம கொரோனாவை நம்மளே வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரணும்னு அர்த்தம். ஸோ வீட்டில் இருக்க பொருளை வச்சு நம்ம ரொம்ப உபயோகமான பொருள் மட்டும், அவசியமான அத்தியாவசியமான பொருள் மட்டும் இருந்தால் போதும். இதை வச்சு நான் ஒரு 20 நாள் வீட்டில் இருப்பேன், வெளியே போக மாட்டேன் அப்படின்றவங்க இந்த ஐடியாவை யூஸ் பண்ணி நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். இது இல்லாமல் உங்களுக்குமே நிறைய ஐடியா தெரியும். பெண்மணிகளுக்கு, நமக்கு குடும்பத்தில் இருக்கிற குடும்ப தலைவர்களுக்கு இன்னுமே நிறைய ஐடியா தெரியும், வச்சுருப்பீங்க. ஸோ அப்படி ஏதாச்சும் இருந்தாலும் எனக்கு கமெண்டில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த காய்கறிகள் மட்டும் இல்லாமல் சில பேர் நான்வெஜ் வந்து சாப்பிட ரொம்ப விருப்பம். இதுக்காக காய்கறி கடையிலையும் சரி கறி கடைகள் அதிகமான கூட்டம் நிற்குதுன்னு தினமும் நியூஸ்லலாம் நம்ம பார்க்குறோம். இதனால நமக்கு என்ன ஆக போகுது, ஒரு 20 நாள் நம்ம நான்வெஜ் சாப்பிடாம இருந்தா நல்லது தானே, அதனால நம்ம கொரோனா தவிர்க்கலாம் இல்லையா. காய் கறி கடையில போய் பாத்தீங்கன்னா அவ்வளவு கூட்டம் நிக்குதுங்க. அப்படி என்ன நமக்கு அதை சாப்பிட்டே ஆகணும்னு, அப்படி சாப்பிடணுமா சரி இந்த கருவோடு அது மாதிரிலாம் சொல்லி வாங்கி வீட்டிலேயே வச்சு வாங்க. ஏன் நான் வெஜிடேரியன், ஸோ அதனால எனக்கு அதை பத்தி தெரியாது. அதெல்லாம் வாங்கி வச்சு வீட்டில் வச்சு பயன்படுத்திக்கலாம், அதெல்லாம் ரொம்ப நாள் தாங்கக்கூடிய பொருள். மற்றபடி இந்த சிக்கன் மட்டன் நான் சாப்பிடாம இருக்க முடியாதுன்ட்டு 2 நாளைக்கு வாரத்துக்கு ஒரு நாள் போவேன், 2 நாளைக்கு ஒரு நாள் வாங்கி சாப்பிடுவேன்றவங்களாம் நம்ம வந்து என்ன பண்ணுவோம், கொரோனாவுக்கு நம்ம சிக்கன் மட்டன் ஆகிடக்கூடாது. அதனால நம்ம வீட்டில் இருக்கிற பொருளையும் காய்கறிகளையும் வச்சு யூஸ் பண்ணி இப்படிலாம் சிக்கனம் பண்ணி நம்ம குழம்பு ரசம் வீட்டு சிக்கனமாக பயன்படுத்தி சாப்பிட்லான்றதை நம்ம இந்த அவசரமான காலகட்டத்தில் தான் நம்ம இதை புரிஞ்சிக்க முடியும், செயல்படுத்த முடியும். இந்த குழம்பு வகைகள் மட்டும் இல்லாமல் நம்ம இட்லிக்கு டிஃபனுக்கு போட்டுக்கோன்னா, இட்லி பொங்கலுக்குலாம் போட்டுக்கிட்டா ஒரு வெங்காயம் 2 தக்காளி பச்சை மிளகாய் போட்டு யூஸ் பண்ணி உருளைக்கிழங்கு கேரட்லாம் வாங்கி வச்சுக்கிட்டோம்னா சாம்பார் வச்சுக்கலாம், இட்லி சாம்பார் வச்சுக்கலாம், குழம்பு சாம்பார் வச்சுக்கலாம். எப்பயுமே நம்ம என்ன பண்ணணும், இப்போ இந்த மாதிரி அவசியமான காலகட்டத்தில் இந்த பொருட்கள்லாம் காய்கறிகளோ மற்ற பொருட்களும் கொஞ்சம் கம்மியாக தான் செய்யணும். பொருட்களை செஞ்சு செஞ்சு வேஸ்ட் ஆக்கி கொட்டாமல் எப்பயுமே நம்ம 2 தக்காளி போட்டு குழம்பு வைக்கிற இடத்துல 1 தக்காளி போட்டுக்கலாம், கொஞ்சம் சிக்கனை படுத்தி செஞ்சுக்கலாம், அதில் தப்பே கிடையாது. இப்படி தான் நம்ம வாழணும்னு முடிவு பண்ணிட்டோம்னா அப்படி தான் வாழ்ந்தாகணும். என்ன பண்ணுறது, நம்ம ஆடம்பரமாக வாழ்றத விட சிக்கனமாக வாழ்ந்து நம்ம உயிரை காப்பாற்றிக்கிறது ரொம்ப முக்கியம் இல்லையா. நல்லா யோசிச்சு பாருங்கள். நம்ம இது மாதிரி பேரிடர், இது ஒரு பேரிடர் காலம் தானே நம்ம நினைச்சுக்கணும். நம்ம பேரிடர் காலத்தில் இது முன்னாடி சுனாமி வந்துச்சு, வெள்ளம் வந்துச்சு, சென்னையிலலாம் வெள்ளம் வந்துச்சு, 5 நாள் கரண்ட்டே இல்லாமல் இருந்தாங்க. அப்போ எப்படி இருக்க முடிஞ்சுது, அது மாதிரி நம்ம இப்படி தான் இருக்கணும்னு இருந்தால் அப்படி தான் இருந்து ஆகணும். என்ன பண்ணுறது, அது ரொம்ப கஷ்டம்தான். தினமும் நம்ம பொருள் வாங்கி இதில் வந்து பாதிக்கப்படுறதுன்னு பார்த்தீங்கன்னா தினமும் வேலைக்கு போய் சம்பாரித்து அன்னைக்கு சாப்பிட்டா தான் நமக்கு கிடைக்கும்ன்றவங்க அதில் அதிகம் பாதிக்கப்படுறாங்க.
மற்றபடி நடுத்தர வர்க்கத்தில் என்ன பண்ணுறது, நம்ம இப்படி வாழ்ந்தாதான் நம்மளால் முடியும், 21 நாள் வீட்டில் இருந்தால் தான் நம்மளால் வாழ முடியும்னு ஒரு நிலைமை ஏற்பட்டால் நம்ம அப்படி தான் வாழ்ந்தாகணும். வேற வேண்டிய வேற முடியாத காரியம் இதுதான். நமக்கு அவசியமான ஒன்றும் நம்ம உயிரை நம்ம காப்பாற்றிக்கணும்னா, கொரோனா கிட்ட இருந்து நம்ம உயிரை காப்பாற்றிக்கணும்னா, நம்ம வெளியில் போகாமல் இருக்கிற பொருளை சிக்கனமாக யூஸ் பண்ணி நம்ம சமையலோ பண்ணிக்கினா ரொம்ப ரொம்ப குடும்பத்தில் சந்தோஷமாக இருக்கலாம். கொரோனாவை சீக்கிரமாக நம்ம விரட்டிடலாம். ஏற்கனவே இந்த நம்ம 21 நாளில் ஒரு வாரம் போயிடுச்சு, மீதி இருக்க 15 நாளும் நம்ம எப்படி வீட்டில் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம்னு, நம்ம பசங்களுக்கும் சரி நம்ம வீட்டில் இருக்க எல்லா நம்பருக்கும் சின்ன சின்ன வேலைங்க பகிர்ந்து செஞ்சு நம்ம குடும்பத்தில் எல்லாமே பண்ணால் ஒரு அந்த நாட்களை சந்தோஷமாகவும் பகிர்ந்துக்கலாம், எந்த வித மன உளைச்சலும் ஆகாது. பிள்ளைங்களுக்கு வந்து இது மாதிரி சின்ன சின்ன கிராஃப்ட்டு புக்ஸ் எல்லாம், ஸ்டோரி புக்ஸ் எல்லாம் இருக்கும், இதெல்லாம் அடுக்கி வச்சு அதை ஒரு நாள் படிக்க கொடுக்கலாம். சின்ன சின்ன டிராயிங் ஐட்டம்லாம் எடுத்து வச்சு டிராயிங் பண்ண வைக்கலாம் குழந்தைங்கள வெளியே அனுப்பாமல். சின்ன சின்ன ஆர்ட் வேலைங்கள்லாம் சொல்லி கொடுக்கலாம். நிறைய யூடியூப் வீடியோஸ்லாம் இருக்கேன், இதெல்லாம் என் பொண்ணு அடுக்கி வச்சது. ஸோ அவங்க வந்து இதை ரொம்ப அழகாக பண்ணுவாங்க. நிறைய அவங்களே அவங்க வேலையை செஞ்சுக்கிட்டாங்க லீவில், எப்படி போ அவங்களே அவங்க துணியெல்லாம் மடிச்சு வச்சுக்கிட்டாங்க. ரூமை க்ளீன் பண்ண சொல்லலாம், ஷெல்ஃபெல்லாம் க்ளீன் பண்ண சொல்லலாம். இது மாதிரி நான் அவங்களுக்கு வேலை கொடுத்தாங்கன்னா போர் அடிக்காமல் இந்த 21 நாளும் நம்ம இன்பமாக கழிக்கலாம். நமக்குள்ள எந்த வித எப்பயாவது ஏதாவது ஒரு கிராஃப்ட் செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. இந்த புக்ஸுக்காக ஸ்டோரி புக்கெலாம் கிழிஞ்சிச்சுன்னு இது மாதிரி அட்டை போட்டு சார்ட் பேப்பர்ல அட்டை போட்டு இது மாதிரி டிராயிங்லாம் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி பத்திரிக்கை பேக்ல இருக்க வேஸ்ட் இருக்கிறதெல்லாம் கட் பண்ணி இங்கே ஒட்டுவாங்க. ஸோ நான் எதுவும் சொல்றதில்லை, அவங்க விருப்பப்படி என்ன பண்ணுறாங்களோ அவங்க ரூம்ல செஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு விட்டுருவேன். அது மட்டும் இல்லாமல் இது பாருங்க, பட்டர்ஃப்ளை மாதிரி கட் பண்ணி ஒட்டியிருக்காங்க. இது மாதிரி இப்போ ஒட்டிக்கு இது செஞ்சு வச்சுருக்காங்க. ஒரு கிராஃப்ட் வீடியோ பார்த்துட்டு கிராஃப்ட் டேலண்ட்னு ஒரு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் யூடியூப்போட ஃப்ரெண்ட்ஸு சப்ஸ்கிரைபர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, அவங்க வீடியோ பார்த்து இதை மேக் பண்ணியிருக்காங்க. இது இன்னும் கம்ப்ளீட் பண்ணலை, அதுக்குள்ளே அங்கே வச்சுருக்காங்க. ஸோ நம்மளும் அங்கேயே வச்சிடலாம். இந்த ஷெல்ஃபு பார்த்தீங்கன்னா இந்த 1 வீக்கில் அவங்களே தான் க்ளீன் பண்ணி அடிக்க அழகாக வச்சுருக்காங்க பாருங்கள். ஸோ இது துணியெல்லாம் நான் மடித்து கொடுக்கல, அவங்களே அழகாக மடித்து வச்சுக்கிட்டாங்க. ஸோ இப்படி சின்ன சின்ன வேலையை நம்ம பகிர்ந்து கொடுத்துக்கிட்டோம்னா, நம்ம மீதி இருக்கிற 21 நாள் வெளியே போகாமல் டிவி பார்க்காம, டிவியும் முடியும் போது பார்த்துக்கலாம், நம்ம ரொம்ப யூஸ்ஃபுல்லாக நம்மளுடைய டைமை ஸ்பெண்ட் பண்ணலாம்னு நினைக்கிறேன். இதுதான் என் பொண்ணு இப்போ லீவில் செஞ்சிட்ருக்க வேலை, பாடிலே விட்டு. இது தவிர நமக்கு வேறு என்னென்ன பொருள் வேணும் அவசியமாக தேவைப்படுது பார்த்தா, நம்ம அஞ்சரை பெட்டிக்கில் வச்சுருக்கிற எல்லா பொருளும் மேக்ஸிமம், சில பொருள் இருந்தால் கூட நம்ம 1 மாதம் வச்சு நம்ம மேனேஜ் பண்ணிக்கலாம். நான் வச்சுருக்கிறது என்னென்ன பொருள்னு பார்க்கலாம் வாங்க. மட்டும் இல்லாமல் அந்த காய்கறிகள் மட்டும் இல்லாமல் நம்ம அஞ்சரை பெட்டியில் வச்சுருக்க பொருள் எல்லாமே நமக்கு ரொம்ப முக்கியமானது. உணவே மருந்து, நம்ம தென்னிந்திய உணவில் மட்டும்தான் சொல்லுவாங்க, ஒரு பழமும் இல்லை. அது மாதிரி நம்ம வச்சிருக்க தென்னிந்திய உணவு, இந்த மசாலா, அஞ்சரை பெட்டியில் இருக்க பொருள் எல்லாமே நமக்கு உடம்புக்கு ஒரு எதிர்ப்பு சக்தியும் ஜீரண சக்தியும் உடம்புக்கு நல்லதும் கொடுக்கறது. மருந்து போல் நம்ம உணவுக்கு வந்து நம்ம இந்த பொருட்கள்லாம் நமக்கு மருந்து போல் உதவி செய்யணும். என்னென்ன இருக்கு நான் வச்சுருக்கேன் பார்க்கலாம். மிளகு, சீரகம், வெந்தயம், கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, பெருங்காயம் ரொம்ப அவசியமானது, கடுகு. இதை வச்சு நம்ம வந்து எப்பயுமே நம்ம 1 மாதத்துக்கு நம்ம வீட்டுக்கு ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம். இதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம், எப்பயுமே ஒரு சீரகம் குழம்பு வைக்கலாம், வெந்தய குழம்பு வைக்கலாம், இதெல்லாம் அரைச்சி ஒரு துவையல் மாதிரி வச்சு ஒரு குழம்பு வைக்கலாம், துவையலும் அரைக்கலாம். இப்படி ஒரு ஒரு 2 நாளைக்கு நம்ம குழம்பு ரசம் வச்சுட்டு இந்த மாதிரி துவையல் அரைச்சி கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்புலாம் வச்சு பருப்பு போட்டு துவையல் அரைச்சி 1 நாளைக்கு நம்ம பண்ணிக்கலாம். ஒரு நாள் பொழுது நம்ம செலவு பண்ணிக்கலாம். மிளகு குழம்பு வைக்கலாம், பருப்பு போட்டு மிளகு போட்டு வெறும் மிளகு வெங்காயம் தக்காளி போட்டு மிளகு சாம்பார் வச்சுக்கலாம், மிளகு குழம்பு வைக்கலாம். இது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து அஞ்சரை பெட்டி வகையில் பார்த்தீங்கன்னா இன்னும் மசாலா டப்பாஸ்லாம் இருக்குது, தூள் வகைகள்லாம். இப்போ இந்த பொருளை பார்த்தீங்கன்னா முக்கியமாக நம்ம வந்து காய்கறிகளை வந்து இஞ்சியை மிஸ் பண்ணிட்டோம். இஞ்சி ரொம்ப 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 முக்கியம். இஞ்சி, எலுமிச்சை பழம், இது ரெண்டும் அவசியம். அவங்க தோட்டத்தில் எலுமிச்சை பழம் இருந்தால் ரொம்பவே சிறப்பானது. இஞ்சி இருந்தால் வாங்கி வச்சுக்கோங்க, அது வந்து ரொம்ப, இஞ்சி எலுமிச்சை மஞ்சள் போட்டு சாறு எடுத்து ஜூஸ் மாதிரி குடிச்சிட்டு வந்தால் எதிர்ப்பு சக்தி நமக்கு இருக்கும்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம அதுவும் ஃபாலோ பண்ணிக்கலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா முக்கியமான மசாலா டப்பாஸில் நான் சில தூள் வகைகளை நம்ம வச்சுருப்போம், அதை வச்சு நம்ம 1 மாதத்துக்கு நம்ம மேனேஜ் பண்ணிக்கலாம். இது வந்து மஞ்சள் தூள், வாசனை சாம்பார் மிளகாய் தூள், மிளகாய்த்தூள்,
இது வந்து தனி மிளகாத்தூள், இது வந்து தனியா பொடி, இது வந்து கரம் மசாலா. இது இல்லாமல் மிளகுத்தூள், சீரகம் பொடி, வெந்தய பொடி எல்லாமே வச்சுக்கலாம், பொடி பண்ணி வச்சுக்கலாம். அந்தந்த பொடியில் கொஞ்சம் கொஞ்சம் போட்டு குழம்பு வச்சுக்கலாம். இதில் இவ்வளோ பொருள் இல்லைனா நம்மக்கிட்ட மஞ்சள் தூளும் மிளகாய் தூளும் இருந்தால் போதும், ஒரு மாதம் வரைக்கும் நம்ம வெளியே போகாமல் இதை வச்சு நம்ம மேனேஜ் பண்ணிக்கலாம். முக்கியமாக மஞ்சள் தூள் ரொம்ப ரொம்ப அவசியம், எதிர்ப்பு சக்தி, ஆன்டிபயாட்டிக் இது, எது ஸோ இது ரொம்ப அவசியம், நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பொருட்கள் மட்டும் இல்லாமல் நம்ம துணி வாஷ் பண்ணுறதுக்கான பவுடர், குளியல் சோப்பு, ஹேண்ட் வாஷ், இதுவும் இது கூடவும் சின்ன குழந்தைங்க வச்சுருந்தா அவங்களுக்கு தேவையான பால் பாட்டில், மருந்து பாட்டில், வயசானவங்களுக்கு தேவையான மருந்துகள் இதெல்லாம் நம்ம வாங்கி முன்னாடி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு 30 நாள் வீட்டை விட்டு வெளியே போகாமல் நம்மளை நாமளே பாதுகாத்துக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.